இன்றைக்கி எர்த்திங் அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணலன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும், எர்த்திங் வந்து எப்படி நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் நிறையா யூஸ் பண்ணுறோம். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டேமேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்காக, அதாவது வேறு ஏதாவது பொருள் வந்து அது மேலே விழுந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது நம்ம அந்த கொடுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து வெளியில் இருக்கிற எந்த பொருளையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த கவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு சப்ளை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இந்த ஒயர் வந்து அந்த கவரில் டச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கவர் ஃபுல்லாகவே வந்து சப்ளை ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த கவர் தொட்டோம்னா நமக்கு ஷாக் அடிச்சிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கவர்லேருந்து இந்த எர்த் பிட்டோட ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஃபால்ட்டு கரண்ட் வரும்போது நம்ம கை வச்சோம் அப்படின்னாலும் நம்ம ஷாக் அடிக்காது, நம்ம சேஃபாக இருக்கலாம். ஓகே, இப்போ எதுக்காக எர்த்திங் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து எர்த்திங் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்த்துட்டோம்னா நம்ம எர்த்திங் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வோல்டேஜ் கரண்ட் இதெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ பழைய வீடியோவிலிருந்து நம்ம ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று, எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், வோல்டேஜ் அப்படின்றது வந்து எலக்ட்ரான்ஸ் வரக்கூடிய வேகத்தை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எலக்ட்ரான்ஸ் வர வழியில் இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கமாக நம்ம ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நம்ம வேகத்தை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வரக்கூடிய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதனோடய எண்ணிக்கையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடலாம், கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை ஆர் அப்படின்ற ஒரு லெட்டரில் வந்து சொல்லுவாங்க. இதனோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து எர்த்து. எர்த்திங் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் வந்து எர்த்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எர்த்திங்கில் எப்பயுமே பிலோ 5 ஓம் இருந்ததுன்னா அது வந்து எர்த்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எர்த் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்த்துருவோம். நம்ம உடம்புல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அது வந்து கண்டிஷனை பொறுத்து இருக்கும். அதாவது நம்ம உடம்பு ஈரமாக இருந்ததுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடம்புலேயே ரொம்ப மினிமம் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு காதுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும்னா 100 ஓம் தான் இருக்கும் நமக்கு காதுகளுக்கு இடையில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம உடம்பை பார்த்துட்டோம், எர்த்திங் பார்த்துட்டோம். இது ரெண்டுமே வந்து இந்த கவரோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இந்த கவரில் சப்ளை இருந்ததுன்னா கரண்ட்டு எங்கே போக ட்ரை பண்ணும், இங்கே எர்த்துப்பிட்டை நோக்கி தான் போக ட்ரை பண்ணும். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்குள்ளே தான் போக ட்ரை பண்ணும், நம்ம உடம்புக்குள்ளே வராது, அதனால் நம்ம ஷாக் அடிக்காது, நம்ம சேஃபாக இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எர்த்திங்கை பற்றி ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இப்போ இதை வச்சு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து ஒரு ஃபேஸ் நியூட்ரலில் ஒரு சுவிட்ச் மூலமாக வந்து ஒரு ஃபேன் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஒரு தப்பு இருக்குது, என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த ஃபேன் ஓடுது, அவர் தொட்ட உடனே வந்து அவர் ஷாக் அடிச்சிருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தை வந்து கனெக்ட் பண்ணல. ஆல்ரெடி எர்த்து இங்கே ப்ரொவிஷன் இருக்குது, ஆனால் நம்ம கனெக்ட் பண்ணல, பண்ணாதனால அவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு. இதை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே எர்த் கனெக்ட் பண்ணியிருக்கா, ஃபஸ்ட்டு எர்த்தை கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணோடனே சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு, அவர் தொடுறாரு, ஆனால் அவருக்கு ஷாக் அடிக்கல. இப்போது அதனால் வந்து எர்த்திங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம இந்த எக்ஸாம்பிளிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த எர்த்திங் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எர்த்திங்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருவோம். நார்மலாக பவர் பிளான்ட்லேருந்து வரும்போது நியூட்ரலும் எர்த் லைனும் பவர் பிளான்ட்லேருந்து வராதுங்க, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து தான் வந்து அந்த எர்த்திங் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு நிலத்தில் வந்து ஒரு குழி தோண்டிப்பாங்க. அந்த குழியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுருவாங்க, அது ஒரு பைப் வச்சுருவாங்க. அது வந்து செம்பு பைப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து இரும்பு பைப்பாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ இதை இந்த மாதிரி பைப் உள்ளே வச்சுட்டு லேயர் லேயராக சில மெட்டீரியல் வந்து அந்த குழிக்குள்ளே போடுவாங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல், அதாவது நிலக்கரின்னு சொல்லுவோம்ல, அது போடுவாங்க. அடுத்த லேயர் வந்து உப்பு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த உப்பு போடுவாங்க. அடுத்த லேயர் மறுபடியும் சார்கோல் போடுவாங்க.
அதுக்கு மேலே வந்து இந்த ஜல்லிக்கல் மண் இதெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த பைப்பில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க, இது வந்து ஃபுல்லாக நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து இந்த கார்பனு உப்பு இதெல்லாம் வந்து ஈஸியாக எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருள். இதெல்லாம் வந்து மொத்தமாக உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதாவது அந்த மாதிரி கவரில் நம்ம சப்ளை ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகிற கரண்ட் எல்லாமே வந்து இது ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம தெருவோரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீழே வந்து ஒரு பிட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு கம்பி மட்டும்தான் வெளியில் தெரியும், அதிலிருந்து தான் அதை எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இது இண்டஸ்ட்ரி சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவிலேருந்து இந்த எர்த்திங் பிட் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு எர்த் பிட் எப்படி பண்ணுவாங்கன்றத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எர்த்திங் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்தால் அது ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து டெஸ்ட்லாம் மெத்தடு, ரெண்டாவது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கோம், அது எப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வீட்டில் யாரும் தனியாக ட்ரை பண்ணாதீங்க, யாராவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கூட வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா லைவ் பாட்டில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வந்து இதை தனியாக ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து எர்த்திங் வந்து வீட்டில் எப்படி டெஸ்ட்லாம் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஃபேஸ் எது நியூட்ரல் எதுன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், இதில் வந்து பாருங்கள், இதுதான் ஃபேஸு, லைட் தெரியுதா? தெரியுதா? இதுதான் வந்து ஃபேஸு, இது நியூட்ரலு, இது வந்து எர்த்து. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் லேம்ப் எடுத்துக்கணும். இந்த லேம்ப் எடுத்துக்கிட்டு நீங்கள் நார்மலாக எந்த வீட்டில் இருக்கக்கூடிய டியூப் லைட்டு இல்லை அந்த குண்டு கோல் பேதோ எடுத்துக்கலாம். நான் இந்த லேம்ப் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி ரெண்டு ஒயர் ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கனெக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆஃபில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ ஃபேஸ் ஒன்று நியூட்ரல் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த லேம்ப் வந்து வேலை செய்யுது அப்படின்னு செக் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன், அந்த லேம்ப் வேலை செய்யுது, தெரியுதா? ஓகே, வேலை செய்யுது. இப்போ எர்த்திங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபேஸ் இருக்கிற ஒயரை அப்படியே வச்சுக்கணும், இந்த நியூட்ரல் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எர்த்தில் கொடுத்துடணும். எர்த்தில் கொடுத்துட்டு இப்போ ஆன் பண்ணும்போது லைட் எரியணும். எரியுதா? இப்படி எரிஞ்சுதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எர்த்து வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த எர்த்தில் கொடுத்தும்போது இங்கே எரியல அப்படின்னா நம்ம வந்து உங்கள் இது வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அது எப்படின்றத நான் பர்பஸாக எர்த்தை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். அதில் வந்து பாருங்கள், ஃபேஸும் கொடுத்துருக்காங்க, நியூட்ரலும் கொடுத்துருக்காங்க, எர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எர்த்தை கழட்டிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருந்த இதை வந்து நம்ம கழட்டி விட்டோம். இதுதான் வந்து மெயின் எர்த்து, நம்ம ஏபி இதிலிருந்து வரக்கூடிய மெயின் எர்த்து. இது வந்து பக்கத்தில் இருக்கிற வந்து இதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளக் இருக்குல்ல, அதுக்காக லிங்க் போட்டிருக்காங்க. இதை கழட்டி விட்டேன், இப்போ நம்ம லைட் எரியுதா இல்லையான்றதை செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயர் வந்து ஃபேஸ்லேயும் இன்னொரு ஒயர் வந்து எர்த்துலேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா வந்து லைட் எரியாது, பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பின்னாடி எர்த்தை கழட்டி விட்ருக்கோம், எர்த்தை கழட்டி விட்டதுனால வந்து நமக்கு வேலை செய்யாது. இதுதான் வந்து டெஸ்ட் லேம்ப் மெத்தட். அடுத்தது வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு எப்படி பார்க்குறதுன்றதை பார்த்துருவோம். நண்பா, அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மல்டிமீட்டர் சரியாக வேலை செய்யலை. மல்டிமீட்டர் வச்சு எப்படி பார்க்குறதுன்றதை ஜஸ்ட் உங்களுக்கு தியரியாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது மல்டிமீட்டர் கிடைச்சிது அப்படின்னா அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் இடையில வந்து செக் பண்ணணும். மல்டிமீட்டரோட ஒரு ப்ரோப் வந்து நியூட்ரல் டெர்மினல்லையும் இன்னொரு ப்ரோப் வந்து எர்த் டெர்மினல்லையும் வச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ப்ராப்பரான எர்த்திங் அப்படின்னா வந்து 0 வோல்டேஜ் இருக்கணும். நம்ம 0 வோல்டேஜ் இருக்காது, 3 வோல்டேஜ்லேருந்து 5 வோல்டேஜ் வரைக்கும் இருந்தது அப்படின்னா நம்ம எர்த்திங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் 5 வோல்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஏதோ லீக்கேஜ் கரண்ட் இருக்குது அப்படின்றது தான் மீனிங்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் எர்த்திங் வந்து எதுக்காக பண்ணுறோம், அது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ வந்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ELCB-னா என்ன, அதில் என்ன டைப் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றியும், இது நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸ், எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.